ஹாய் கைஸ், என் குரு. வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அந்த கொலிஜி வீடியோ எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிங்க, அதில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதில் மூணு ரேசியை காமிக்கும். அதில் 1:1 ரேசியை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதில் மீடியா போயிட்டு பேக்ரவுண்ட் செக்ட் பண்ணிக்கிங்க. பேக்ரவுண்டில் போயிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணிக்கிங்க. எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ, 16 செகண்ட்னா 50 செகண்ட், இல்லைன்னா 30 செகண்ட் இழுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ செட் பண்ண போகிறோம். மீடியா ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வச்சுருக்கிற வீடியோ, யூடியூப்பில் எடுத்த வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஹெச்டி வீடியோவாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கோங்க. ஹரிசாண்டரில் இருக்கும்ல அந்தமாரியோட வீடியோ எடுத்துக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். அந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். அது பக்கத்தில் குட்டி பாக்ஸ் இருக்கும், அந்த குட்டி பாக்ஸை கொடுத்துங்க. ஃபுல்லுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அது ஆஃப் சைஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் சீன், இந்த சாங்கில் வந்து ஃபேவரட் சீன் எதுவும் எடுத்துக்கணும். இது சேட் சாங்குங்கிறதுனால சேடான சீன் வந்து ஃபஸ்ட்டு வச்சிடணும். அதாவது முன்னாடி நடந்த சீனும் நடந்துட்டு இருக்கிற சீனும் கீழே வர மாதிரி வைக்கணும். அதனால் மேலே வந்து எந்த சீன் ஃபேவரட் சீனோ அதை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த சீனை வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோவே நம்ம டூப்ளிகேட் பண்ணி ரெண்டாக எடுத்துக்க போகிறோம். அது டூப்ளிகேட் ஆப்ஷன் சைடில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அது டூப்ளிகேட் கொடுத்தோம்னா டூப்ளிகேட் ஆகிடும். அந்த வீடியோவில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த சீன், ஃபஸ்ட்டு நம்ம வந்து நடந்த சீன் தானே வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் நடக்க போகிற சீன் தானே அப்படிங்கிறப்ப நம்ம ட்ரிம் பண்ணி கரெக்டாக எடுத்துப்போம். இப்போ இந்த சீன் வருதுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன சீன் நடந்திருக்கோ அந்த சீன்லாம் எடுத்து கீழே வைக்கணும், அதுமாரி வச்சு செட் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் அந்த குட்டி பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஆஃபுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். மேலேயும் கீழேயும் கரெக்டாக சீன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலே நடந்துட்டுருக்க நடந்த சீனு கீழே வந்து நடந்துட்டுருக்கிற சீனு அந்தமாரி வருது பாருங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிக்கிங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து சீனு வந்து முன்னாடி வர மாதிரியே இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் பின்னாடி வர மாதிரி இருக்கிறதுனால ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக சீன் வருதான்னு பார்த்துக்கிறேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக சீன் வருது. 25 நிமிஷத்தோடு முடிஞ்சதுனால 25 நிமிஷம் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். 20 செகண்டு லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ரிம் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு சைடு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ட்ரிம் ஆகிடும். மேலே உள்ளதை மட்டும் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி மாற்ற போகிறோம். அது பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்ல முடியாது, ப்ளூ கலர் க்ரீன் கலர் இருந்தால் மட்டும் கலரை காமிக்கும், பாக்கி எல்லாத்தையும் பிளாக்காக காமிக்கும். அந்தமாதிரி ஒரு ஆப்ஷன் கலர் ஆப்ஷன் இருக்கும், கலர் ஃபில்டர் ஆப்ஷன். அதில் போய்ட்டு பேசிக் இருக்கும் பாருங்கள், அந்த பேசிக் கொடுத்தீங்கன்னா VO 2020 இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா வச்சிங்கன்னா அந்தமாரி மாறிடும். பார்க்குறப்ப அந்த ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கவங்களும் க்ரீன் கலர் சட்டை போட்டிருக்கவங்க மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா தெரியும், மற்றபடி பாக்கி எல்லாமே பிளாக் கலர் தெரியும். அதுமாரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா போங்க. அதில் நான் கொடுத்துருக்குற பெயிண்ட் ஸ்டோக் இருக்கும், அதை எடுத்துங்க. பெயிண்ட் ஸ்டோக் இருக்கப்புறம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு கிராப் பண்ண போகிறோம். கிராப்பிங் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிட்டு கரெக்டாக சைஸ் பார்த்து நான் வைக்கிற மாரி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டு லாங் ப்ரெஸ், அதாவது லாங் ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த நடுவில் இருக்கிற ஒரு இடம் அதை மறைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுறோம், அதில் லிரிக்ஸ் வரணும், அதனால தான் அந்த பெயிண்ட் ஸ்டோக் வைக்கிறோம். இந்தமாதிரி வச்சுக்கிட்டு 30 செகண்ட்னா 30 செகண்ட் இல்லைனா 15 செகண்ட்னா 15 செகண்ட் இழுத்து வச்சுருங்க. டிக் கொடுத்தாச்சு, இழுத்து வைக்கிறேன் பாருங்க.
கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் லோகோ இல்லைன்னா நம்மளோட சேனல் லோகோ வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து சேனல் லோகோ வந்து ஆட் பண்ண போகிறேன். மீடியா போயிட்டு சேனல் லோகோ நான் கொடுத்துருந்தேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், அப்போ தான் எப்படி பண்ணாங்கிறது புரியும். வாங்க அந்த அந்த லோகோ வந்து நான் எடுத்துக்கிறேன். மீடியா ஆப்ஷனில் போயிட்டு என்னோடய லோகோ இந்த ஈகிள்டெக் லோகோ எடுத்துக்கிறேன். இந்தமாரி உங்கள் சேனலுக்கு ரெடி பண்ணாலும் நான் எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். கரெக்டாக ஜூம் சைஸ் வந்து குறைச்சிக்கிட்டு கீழே கரெக்டாக வச்சுருங்க. கொஞ்சம் டார்க்காக தெரியும், அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கெப்பாசிட்டி இருக்கும் பிளெண்டிங்கில் போய்ட்டு கெப்பாசிட்டியோட அளவு வந்து நான் குறைச்சி வச்சிருந்தேன்னா வந்து டார்க்காக உள்ளது வந்து கம்மியாகிடும். பிளெண்டிங் வைக்கிறேன், பிளெண்டிங்கில் போய்ட்டு மேலே இருக்க பாருங்கள் ஒப்பாசிட்டின்னு, அந்த ஒப்பாசிட்டியை வந்து நான் குறைச்சி வச்சுக்கிறேன். குறைச்சி வச்சுட்டா கரெக்டாக அந்த லேஸாக இருக்கும், தெரியும், லைட்டாக தெரியும், அந்தமாதிரி இருக்கும். இப்போ கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சாங் ஆடியோஸ் ஆடியோ ஆப்ஷனில் கிளிக் பண்ணி சாங்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த சாங்கை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறதுக்கு மறந்துடாதீங்க, அப்போ தான் சாங் ஆட் ஆகும். நான் மறப்பதில் நெஞ்சம்ங்கிற சாங் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த சாங்கை நான் எடுக்கிறேன் பாருங்கள், இது நான் வந்து மறக்கலை, இதை வந்து எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்துக்கிட்டேன்னா அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்க பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தோன்னா அந்த சாங்கை ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டு இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச லைனை வந்து பின்னாடி வரலாம், அதனால் நான் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த லைனை ட்ரிம் ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க, அது சைடு ஆப்ஷன் இல்லைன்னா ஃப்ரண்ட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்தமாரி எங்கே வருதோ அதை பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஆட் பண்ணாலும் சரி தான், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா சவுண்டெல்லாம் குறைச்சிக்கிறேன். வீடியோவில் உள்ள சவுண்டை குறைச்சிங்க, அப்போ தான் சவுண்டு கேட்காமல் இருக்கும். இல்லைன்னா கீழே கொடுத்துருக்க ஆடியோ கேட்காமல் மூணுமே கேட்கும். அதனால் ஒவ்வொரு வீடியோக்கும் போயிட்டு அந்த சவுண்டை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வீடியோக்கும் அது கீழே டூப்ளிகேட் பண்ணியிருக்க வீடியோக்கும் சவுண்டை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் டெஸ்ட் ஆப்ஷனை போயிட்டு லிரிக்ஸ் நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க அந்த லிரிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு தேவையில்லாதெல்லாம் அழைச்சிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்க போகிறோம். நான் அது வந்து கூகுள்லேருந்து காப்பி பண்ணேன், இதேமாரி நீங்களும் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஆல் செலக்ட் கொடுத்துக்கிறேன். ஆல் செலக்ட் கொடுத்தோன்னா எல்லாமே காப்பி ஆகிடும் பாருங்கள். ஆல் செலக்ட் கொடுத்துட்டு நமக்கு எது தேவையோ அந்த சாங்கோட லிரிக்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் லைன் தான் தேவைங்கிறப்ப ஃபஸ்ட் லைனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், பாக்கி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக சென்டராக வச்சுட்டு டபுள்ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டபுள்ஏ ஆப்ஷனை கொடுத்துட்டு அதர்ஸ்ன்னு இருக்கும், அதில் நான் ஒரு ஃபாண்டை கொடுத்துருக்கேன். இந்த ஃபாண்டு உங்கள் இதிலேயே இருக்கும், இதை நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லைன்னா வேறு ஃபாண்டு நீங்கள் வைக்கிறதுனால வைக்கலாம். போல்டான ஃபாண்டை வைக்காதீங்க, இந்தமாதிரி ஸ்டைலான ஃபாண்டை வைங்க. வச்சுட்டு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கலர்ஸில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவாக இருந்தாலும் மாற்றி மாற்றி கொடுத்துங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு எந்த கலர் வேணாலும் கொடுத்துட்டு. இப்போ கீழே ஒரு டெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு நம்ம அனிமேஷன் செட் பண்ணோம். இன் அனிமேஷன் ஆஃப்டோ அனிமேஷன், இன் அனிமேஷனை போய்ட்டு வைபு லெஃப்ட்டு இல்லைனா ரைட்டு நான் கொடுத்துக்கிறேன். ரைட்டு கொடுத்துட்டு 1.5 இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. அதேமாரி கீழே வந்து அவுட் அனிமேஷன் செட் பண்ணணும், டிக் கொடுத்துங்க. திருப்பி அதே லாங் பிளேஸ்மெண்ட்டு அவுட் அனிமேஷன் இருக்கும் பாருங்கள், அதில் வைபு லெஃப்ட் இருக்கும், அதை லெஃப்ட்டு கொடுத்துக்குங்க. மேலே வந்து வைபு ரைட்டு, கீழே வந்து வைபு லெஃப்ட்டு, அது 1.5 கொடுத்துக்குங்க. 1.1 கொடுத்துருக்கேன், அதனால 1.5 நீங்கள் கொடுத்துக்குங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இந்தமாரி ஃபுல்லாக இழுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக சாங்கை வந்து எங்கே முடியும்னு பார்த்துக்குங்க. ஒவ்வொரு லிரிக்கும் எங்கே முடியுதோ அதை பார்த்துட்டு கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். நான் ப்ளே பண்ணுற பாருங்கள், ஃபஸ்ட் லிரிக் இங்கே முடியுதுன்னா அங்கே வச்சுக்கிட்டு அந்த இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அதை கொடுத்தோம்னா மேலே வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும், ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன், அதை ஸ்ப்ளிட்டு பண்ணுறோம்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது லிரிக் எங்கே முடியுதுன்னு பாருங்கள், அந்த லைனில் வச்சு ட்ரிம் ஆப்ஷனை கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி ஒவ்வொரு லைனும் எங்கெங்கே முடியுதுன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா லிரிக்கை வந்து நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ பண்ணுற மாதிரி பண்ணோம்னா கரெக்டாக லிரிக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் கொடுத்தோம்ல அதே தான் எல்லாத்துலேயும் இருக்கும். அந்த ஒவ்வொரு லிரிக்ஸ் பக்கத்தில் ரெண்டாவது லிரிக்ஸ் பண்ணோம்னா அந்த ரெண்டாவது லிரிக்ஸை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து இது பண்ணோம்ல, அதாவது லிரிக்ஸ் ஆட் பண்ணோம்ல, அந்தமாரி அந்த லிரிக்ஸ் இருக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா கிடச்சிரும்.
அதேமாரி கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு இதில் பண்ண பாருங்கள், அந்தமாரி பேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துக்குங்க. இப்போ கட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்ல அந்த இது கொடுத்துங்க. இப்போ நான் கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இந்தமாரி கொடுத்துக்குங்க. ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா ரொம்பவே ஈஸி, அதனால தான் அந்தமாரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க சொன்னேன். இதுமாரி கொடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராமோட லோகோ வந்து ஆட் பண்ண போகிறேன். வீட்டு இன்ஸ்டாகிராம் லோகோ இருக்கும் பாருங்கள், அதை நான் எடுத்துக்கிறேன். இன்ஸ்டாகிராம் லோகோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் போட்டிருந்தேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், அப்போ தான் எப்படி பண்ணாலும் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்தமாரி மினிமைஸ் பண்ணி கரெக்டாக சென்டர்னா சென்ட்ரு, இல்லைன்னா மேலே வந்து கார்னரில் வைக்கிறனாலும் கார்னரில் வச்சுக்கோங்க. அதேமாரி பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ஒப்பாசிட்டியில் அவளை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் லைட்டாக தெரியும், ரொம்பவே டார்க்காக தெரியும், ஆனால் அதனால் லைட்டாக தெரியுற மாதிரி நான் வச்சுக்கிறேன். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோம்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்தமாரி கார்னரில் கொஞ்சம் லைட்டாக நகர்த்தி வச்சுக்கிட்டேன்னா, இதே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு ஒப்பாசிட்டி லெவலில் வந்து ஒரு 52 அதுக்கிட்ட அது கீழே குறைச்சிக்கோங்க. இப்போ 46 ஒன்றுமா இருக்கும் போல இருக்குது, அந்தமாரி 46னா 46 வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக தெரியுது, இந்தமாரி கொடுத்து டிக் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் லேயர் ஆப்ஷன் போய்ட்டு மீடியா போய்க்குங்க. இதில் வந்து நான் ஸ்னோ எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் கீழே, அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோவில் கொடுத்துருக்கேன், இப்போயும் கொடுக்குறேன், அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்னோ எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க, குட்டி பாக்ஸ் இருக்கும் அதை கொடுத்துட்டு ஃபுல்லு கொடுத்தோம்னா ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் அதை லாங் ரெஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோம்னா பிளெண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க. ஸ்னோ வந்து இப்போ வந்து மூவ் ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் பக்கத்தில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. 1080p பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லை 720p பண்ணுறாலும் பண்ணுங்கள், நான் 1080p பண்ணுறேன். ஸோ கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.